ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓவுலேஷன்னா என்ன, அது எப்போ நடக்குது, எப்படி நடக்குது, அதை நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓவுலேஷன் கிட் இல்லாமல் எல்லாராலையும் ஓவுலேஷன் கிட் வாங்கி செக் பண்ண முடியாது. அப்போது ஓவுலேஷனை நம்ம எப்படி வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏன் பர்டிகுலராக இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக இந்த டாபிக் எடுத்து நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக பார்க்க போகிறாங்க. நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பேன் ப்ரெக்னென்சி சம்மந்தமாக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலெல்லாம் கமெண்ட்ஸில் போய் பார்க்கும்போது மாதிரி கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபைவ் டேஸ் தள்ளி போச்சு, கார்டு வாங்கி செக் பண்ணேன், நெகட்டிவ்னு வந்துருச்சு, நாங்கள் ஒரு 10 இயர்ஸாக பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கிடைக்கல, 5 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கிடைக்கல, எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு, எனக்கு பேபி நிற்கலை, இவ்வளோ தான். எல்லாருக்கும் முக்கால்வாசி இருக்கிற அந்த யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இருக்கிற அவ்வளோ பேருக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபி சம்மந்தப்பட்டது தான். ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோட குழந்தைக்கு வந்து எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. ஓவுலேஷன் என்ன இருக்கு, எப்படி நடக்கும், எதுவுமே தெரியாது. என்னோட செகண்ட் பேபிக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ தேர்ட் பேபிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஏன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், நீங்களே எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பீரியட்ஸ், இப்போ நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஓவுலேஷன் டேனால் எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு உங்களோட 28 டே சைக்கிள் அப்படின்னா உங்களுக்கு 28 நாளுக்கு ஒருக்க பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா அதில் வந்து 14 டேஸ் வந்து கழிச்சிடுங்க. 14 டேஸ் வந்து உங்களோட ஓவுலேஷன் டேவாக இருக்கும். 15th டே 16th டேலாம் உங்களோட ஓவுலேஷன் டேவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு 3 மந்த்தோட பீரியட்ஸ் டேட் எடுக்க சொல்லுவாங்க. 3 மந்த்தோடதையும் ஒன்றா சேர்த்து அதை 3 பிரித்து அதில் வந்து லாஸ்ட்டு 14 டேஸை கழிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் உங்களோட ஓவுலேஷன் டேவாக சொல்லுவாங்க. ஸோ ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி நடக்கலை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் 12th டே வந்து ஓவுலேஷன் டேவாக இருந்திருக்கு, 15th டே ஓவுலேஷன் டேவாக இருந்திருக்குது, இவ்வளவையும் எனக்கு 28th டே கூட ஓவுலேஷன் டேவாக இருந்திருக்கு. ஸோ நமக்கு ஓவுலேஷன் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் நம்மளால் கெஸ் பண்ணி சொல்லவே முடியாது. ஸோ நம்மளாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டா தான் உண்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு யூட்ரஸ் ஸ்கேன் பண்ணி அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த டேட்டில் ஓவுலேஷன் நடக்க போகுது, எக் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் டே தான் அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட பீரியட்ஸ் முடிஞ்சிட்டு ஒரு 2 டேஸ் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெஜினா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போதும் உங்களோட வெஜினா செக் பண்ணி பாருங்கள். கை வந்து ஈரம் இல்லாமல் சுத்தமாக கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு உங்கள் நீங்கள் வெஜினாவை வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈரமாக இருக்கும், இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஈரமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ் விட்டுருங்க. 2-3 டேஸ் விட்டுருங்க. நீங்கள் டெய்லியுமே செக் பண்ணி பாருங்கள், 2 டேஸ் விட்டுடுங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு அந்த வாட்ரியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப், செகண்ட் ஒரு ஸ்டேஜ் வரும். செகண்ட் ஸ்டேஜில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அதாவது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு வந்து இப்படி ஸ்டிக்கியாக இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப லைட்டாக இப்படி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வருதுனாவே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதோட செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே, உங்களுக்கு ஓவுலேஷன் டே பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இப்படி இருக்கும், தெரியுதா, இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஓவுலேஷன் டேக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நாளைக்கோ ஓவுலேஷன் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அதாவது இவ்வளோ லைட்டாக வரும். உங்களுக்கு தெரியுதா, இதோ இப்படி இந்த அளவுக்கு தான் இருக்கும், இதுக்கு மேலே இருக்காது. இதோ இப்படி இவ்வளோதான் வரும், கட் ஆகிடும். இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு 2 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஆனால் இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்ன பார்த்திங்களா, இந்த ஒரு ஸ்டேஜ் இப்படி வந்துருச்சுனாவே உங்களுக்கு வந்து அன்னைக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ ஓவுலேஷன் கன்ஃபார்மாக வந்துடும். இது இப்படி இருக்குது பார்த்திங்களா, இதோட கட் ஆகிடும். இப்படி இருக்குனாவே உங்களுக்கு நெக்ஸ்ட் டே இல்லைன்னா அன்னைக்கு ஈவினிங்கோ உங்களுக்கு கண்டிப்பாக ஓவுலேஷன். இன்றைக்கி எனக்கு எக் ரிலீஸ் ஆகிடுச்சுங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா,
இப்படி இருக்கு இல்லைங்களா? இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகும். இந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்துருக்கலாம். இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்துட்டீங்க, எக் ஒயிட் மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி நீங்கள் லேட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்று அன்னைக்கோ இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் டேவோ நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு மற்ற டிஸ்சார்ஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 days அந்த மாதிரி கூட இருக்கும், 2 days இருக்கும், 3 days இருக்கும், உங்களால் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 day அவ்வளோதான் இருக்கும். மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அன்னைக்கு ஈவினிங் அவ்வளோதான், அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து முடிச்சிடும். ஸோ நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்படி இருக்கிற அந்த ஸ்டேஜ் அது எப்போங்கிறது தான் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது வந்து 1 day இருக்கும், இல்லைன்னா ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் 1.5 days அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக அன்றைக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு மாதிரி அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெஜினா வந்து ரொம்ப சாஃப்டாகிடும், ஓப்பனாக ரொம்ப ஓப்பனாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ உங்களுக்கு அதை கெஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான், சீக்கிரமாகவே. அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்படி இருக்குனாவே நீங்கள் 100% நீங்கள் நம்பிக்கலாம் உங்களுக்கு பேபி கன்ஃபார்ம்னு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹீட்டாக இருக்கிற அந்த பொருள், இந்த சிக்கனு, சூடு தரக்கூடிய அந்த பொருள்களையெல்லாம் தயவு செஞ்சு சாப்பிட்டுடாதீங்க. உங்களுக்கு பேபி வேணும், நீங்கள் இந்த மாதிரி எக் ஒயிட் மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் பார்த்துட்டிங்கனாவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் இந்த வெயிட்டு தூக்குறதோ, குப்புறப்படுத்துக்கிறதோ, இல்லை குதிக்கிறதோ, ரொம்ப ட்ராவல் பண்ணுறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 1 month கழிச்சிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் தான் இருக்கும். பாப்பா எழுந்துட்டாங்க, அதனால் வந்து நான் தூக்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் சொன்ன விஷயங்களெல்லாம் எதையுமே மறந்துடாதீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பீரியட்ஸ் ஆகி முடிஞ்சு அது அடுத்த நாள்லேருந்து நீங்கள் செக் பண்ண நோட் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓவுலேஷன் கிட்டு வாங்கி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது ஓவுலேஷன் கிட் எப்படி செக் பண்ணணுன்னா லைட் ப்ரெக்னன்சி கார்டு செக் பண்ணும்போது எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி ஈக்குவலாக டார்க்காக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அது ஓவுலேஷன் டேன்னு அர்த்தம். அதுக்கு இங்கே இது ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு போய்க்கலாம். இது ஓவுலேஷன் கார்டு கூட சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஆனால் இப்படி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இது முழுக்க முழுக்க என்னோடய பர்சனலாக எனக்கு நடந்த விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் 100% நீங்கள் இந்த விஷயத்த நம்பலாம். கண்டிப்பாக நல்லபடியாக ஹெல்த்தியாக நீங்கள் ஒரு பாப்பாவை பெற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.